ஹாய் காய் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் தங்க பசுமை தோட்டக்கலை ராஜேஷ் இன்றைக்கி இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே செடி கொடிகள் எல்லாமே நடவு செஞ்சுட்டு காசு கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் செடி வேணுமே அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க பணமரம் பணமரம் பணம் கொடுக்கறதுக்கு மரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த மணி பிளான்ட் பேரே வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்னு இருக்குது ஸோ மணி கொடுக்குமா நிறைய பேர் மணி பிளான்ட் வேணும் மணி பிளான்ட் வேணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு வாஸ்து சரியில்லை வாஸ்துக்காக வாங்கிட்டு போயிட்டு வைக்கிறோம் இதை வச்சா வீட்டில் மணி கொடுக்கும் அப்படின்னு இருப்பாங்க கண்டிப்பாக மணி வருங்க அது எப்படி வரும் எந்த மாதிரி நடவு செஞ்சால் வரும் என்னலாம் பண்ணணும் மணி வர்றதுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்திங்கன்னா நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்களுமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மணி பிளான்ட் எவ்வளோ மணி இருக்குன்னு பாருங்கள் இது எப்படி மணியை வச்சது என்ன மண்களவு கொடுத்தீங்க எந்த மாதிரி நடவு செய்யணும் எந்த மாதிரி நடவு செஞ்சால் இந்த மாதிரி ரெண்டாயிரூவா நோட்டாக இருக்கட்டும் ஐநூறுவா நோட்டு இரநூறுவா நோட்டு ஸோ இந்த மாதிரி வைக்கச்சக்கமாக கட்டுக்கட்டாக செடியில் எடுக்க முடியும் என்னடா சொல்கிறேன் ஏதோ உளறையா இவ்வளோ நல்லா நல்லதான வீடியோ போட்டுட்டு இருந்தேன் திடீர்னு என்ன பைத்தியம் மாதிரி வளர்றியா அப்படின்ட்டு கண்டிப்பாக நினச்சிட்ருப்பீங்க கண்டிப்பாக நம்ம வைக்கிற ஒவ்வொரு செடிக்கு பின்னாடியுமே ஒரு பின்னால் ஒரு ஒரு சயின்ஸ் இருக்கும் துளசி செடி வீட்டில் வளர்க்குறோம் வளர்த்துருக்கும் போது அதை சுற்றி வருவாங்க எதுக்காக அதை சுற்றி வரும் பொதுவாகவே துளசி செடி தான் அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கும் அதை சுற்றி வரும்போது அதிகமான மூச்சு வாங்கும் நம்மளுக்கு அந்த மூச்சு வாங்கும்போது அதிகமான நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் அந்த துளசி செடியிலேருந்து கிடைக்கும் சும்மா இருக்கிற துளசி செடியை சுற்றி வா அப்படின்னா யாராச்சும் சுற்றி வருவோமா யாருமே சுற்றி வர மாட்டோம் அது சாமி அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுற்றி வருவோம் அந்த மாதிரி தான் அரச மரம் அதிகமான ஆக்சிஜனை கொடுக்கும் சும்மா இருக்க அரச மரத்தானே போயிட்டு தோப்புக்கரணம் போட சொன்னால் யாராச்சும் போடுவோமா கண்டிப்பாக போட மாட்டோம் சுற்றி வர சொன்னாலும் கண்டிப்பாக சுற்றி வர மாட்டோம் அங்கே ஒரு பிள்ளையாரை வச்சு அது சாமி தோப்புக்கரணம் போடணும் இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னால் மட்டுந்தான் அந்த இடத்துல தோப்புக்கரணம் போடும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை அந்த இடத்துலேருந்து எடுக்க முடியும் நம்ம என்ன தான் சாமி பக்தி இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு சூப்பரான சயின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குங்க அந்த மாதிரி வரிசையில் பார்க்கும்போது நம்ம வீட்லேயே நல்ல ஒரு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடியை வீட்டில் க்ரோ பண்ணணும் அதுவும் இன்டோர் பிளான்ஸாக இருக்கட்டும் அவுட்டோர் பிளான்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்போம் ஈஸியாக க்ரோ பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு செடி வேணும் அப்படின்ட்டு எல்லா மனசுலையுமே ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும் அப்படி இருக்கும்போது பூச்செடிகள் வகைகளில் இந்த டேபிள் ரோஸை எல்லாருமே க்ரோ பண்ணுவோம் இன்டோர் பிளான்ஸில் க்ரோ பண்ண வேண்டிய முதல் செடி அப்படின்னா மணி பிளான்ட் இந்த மணி பிளான்ட்டை நீங்கள் போயிட்டு நர்சரியில் வாங்கினீங்க அப்படின்னா டொண்ட்டி ருப்பீஸில் சேல் பண்ணுவாங்க இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது ஃபுல் க்ரீனிஷாக இருக்கும் சில இலைகள் சில இதில் வந்து ஒயிட் கலரில் டாட்ஸ் இருக்க மாதிரி இருக்கலாம் லீஃப் வந்து க்ரீன் அண்ட் ஒயிட்டாகவும் இருக்கும் மணி பிளான்ட்டை நல்லா க்ரோ ஆகிறதுக்கு லிக்யூட் ஃபெர்டிலைசர்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற பால் நீங்கள் பேக்கெட் பாலாக இருக்கட்டும் கெட்டுப்போன பாலாக இருக்கலாம் நல்ல பாலாக இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் சரி அந்த பாலை நல்லா வாட்டரில் ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஸோ இந்த ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் மட்டுமே போதும் நம்மளோட மணி பிளான்ட்டை நல்லா குரோ ஆகிறதுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக இருக்கிறதுக்கு வேகமாக வளரும் இந்த மாதிரி வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை அடியோரமாக கொடுக்கறதுக்கு தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தை வந்து கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும் உங்களோட செடிகள் வேகமாக விட்டு வளர ஆரம்பிக்கும் எப்போவுமே மணி பிளான்ட்டுக்கு தண்ணி இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும்போது தண்ணி ஊற்றி விடணும் ரொம்ப தண்ணி இருந்தாலுமே அது வேரிகள் நோய் வந்து இறந்து போயிடும் நான் இந்த பிளான்ட்டை வளர்க்கும்போது என்னெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு எந்த மாதிரிலாம் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அந்த ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் மணி பிளான்ட்டுக்கு அதிகமான தண்ணி தேவைப்படாது இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் போதும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக செம்மையாக இருக்கு பாருங்க அப்படி என்ன மணி பிளான்ட்டில் இருக்குது இந்த மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொண்டு வரும் மொத்தம் ரெண்டு மெத்தடில் க்ரோ பண்ண முடியும் ஒன்று பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சு வளர்க்கலாம் ஒரு கண்டெய்னரில் தண்ணி ஊற்றி வச்சு வளர்க்கலாம் அல்லது மண்ணிலையே வச்சு குரோ பண்ண முடியும் உங்களுக்கு இலைகள் சின்னதாக இருக்கணும் பார்க்குறதுக்கு சின்னதாக செடி இருந்தால் மட்டும் போதும் அப்படின்றவங்க தண்ணியில் அந்த செடியை கட் பண்ணி வச்சால் மட்டுமே போதும் சூப்பராக இருக்கும் இல்லைங்க எனக்கு வீட்டை டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஹேங்கிங் பேஸ்கட் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செம்மையான நாங்களே ரெடி பண்ணது இது சூப்பராக இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு வெளியில் ஹேங்கிங் பேஸ்கட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து என்னோடய ஆப்போசிட் வீட்டில் மணி பிளான்ட்டை தரையில் வச்சு விட்டுட்டாங்க பொதுவாகவே மணி பிளான்ட்டை தரையில் வச்சிட்டனாவே ரொம்ப பெருசு பெருசாக வளர்ந்துடும் தண்டுகள் வந்து ஒரு கை தனிமனுக்கு வளர்ந்துடும் இலைகள் ரொம்ப பெருசாக வளர்ந்துருங்க இப்போ நீங்கள் பார்க்குற செடி ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு இதுலேருந்து சில கட்டிங்ஸ் மட்டும் நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு தான் எங்கள் வீட்டில் இருக்கிற செடியை நாங்கள் குரோ பண்ணிகிட்ருக்கோம் இந்த கொடியோட தனிமனை பாருங்கள் இந்த கொடி எங்கெல்லாம் போகுதோ அதனோட தண்டு பகுதிகளில் எல்லா இடத்துலையுமே வேர்கள் உருவாகிடும் அப்போ ஈஸியாகவே நம்ம அந்த கட்டிங்ஸ் எடுத்து போயிட்டு வச்சே வந்துடும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க ஒவ்வொரு இலைகளுமே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் நிறைய பேருக்கு இதெல்லாம் வேறு வெரைட்டியாக அப்படின்னு நினைப்பீங்க மணி பிளான்ட்டை தரையில் வச்சோன்னா இலைகள் பெருசாகிடும் தண்ணியில் வைச்சா சின்னதாக இருக்கும் உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ கண்டிப்பாக பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் மண் தரையில் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் வீட்டில் இன்டோர்ஸ் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அழகாக வைக்கணும் அப்படின்றவங்க சின்ன ஒரு கண்ணாடி பவுல் வாங்கி அதில் க்ரோ பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன பாட்டுக்குள்ளார வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் அதிலிருந்து சில கட்டிங்ஸ் மட்டும் இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கலெக்ட் பண்ணுற கட்டிங்ஸோட நீளம்னு பார்க்கும்போது ஒரு ஒரு அடி நீளம் அதாவது தேர்ட்டி சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதில் வந்து கணுப்பகுதிகள் எல்லா இடத்துலையுமே வேர்களை வந்துடுங்க சில சேனலில் பார்த்துருப்போம் மணி பிளான்ட்டோட இலைகளம் வச்சு மட்டுமே க்ரோ பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இலைகளை மட்டும் கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சால் மட்டும் போதும் அதில் வேர்கள் உருவாகிடுங்க அதை என்ன பண்ணலான்னா நீங்கள் டைனிங் ஹால் டிவி பக்கத்தில் ஸோ ஒரு ஃப்ரிட்ஜுக்கு மேலே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக செம்மையாக இருக்கும் மண்கலவை பார்க்கும்போது செம்மண் கலவையாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் காயற்பீத்தி இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது தேங்காய் நார் கழிவு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வெர்மி கம்போஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் மண்கலவை இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப கெட்டியாக களிமண் மாதிரி இருந்துச்சுன்னா செடிகள் வாடி போயிடும் வேறிகள் நோய் வந்து ஒரு பாட்டுக்கு ஒரு மூன்று கட்டிங்ஸ் அளவுக்கு நலவு செய்யுங்க பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஒரே ஒரு கட்டிங்ஸ் வச்சுட்டிங்கன்னா அது க்ரோ ஆகிறதுக்கு லேட் ஆகும் ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அதை விட லேட் ஆகும் அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மூன்று கட்டிங்ஸ் நான் வைக்கிறேன் இது எவ்வளோ நல்லா வளரும் அப்படின்னாவே ஒரு பதினஞ்சு நாள்லையே அது வேர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் ஒன் மந்தில் நல்லா சூப்பராக புஷ் டைப்புக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மில்க் எடுத்து பாலை தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரலாம் எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அந்த மாதிரி டூ டேஸ் ஒன்சி தண்ணியும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஒரு சிம்பிள் மெத்தடு இந்த மாதிரி மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்க்குறதுனால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து க்ரியேட் பண்ணுன்னு சொல்லியாச்சு இது வந்து ஒரு ஆன்டி ரேடியேஷனாக ஆக்ட் ஆகும் ரேடியேஷன்னா என்ன புரோவதா கதிர்கள்னு சொல்லுவாங்க சூரியன்லேருந்து இருந்து வர புரோவதா கதிர்கள் நம்ம ஸ்கின்னில் படத்துனால நிறைய ஸ்கின் டிசீஸ் வரும் ஸோ அந்த ஸ்கின் டிசீஸ்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும் தடுக்கணும் அப்படின்னாவே இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால அந்த ஆன்டி ரேடியேஷனே இது எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லக்கி பிளான்ட்டாகவும் இதை வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க விட முக்கியமான விஷயம் ஏர் பியூரிஃபையர் நம்ம வீட்டில் இருக்கிற அசுத்தமான காற்றை இது உறிஞ்சி எடுத்து ஒரு நல்ல ஒரு ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுக்கும் பொதுவாகவே செடிகள் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கின்னு ஆக்சிஜனை கொடுக்கும் நிறைய பேருக்கு வீட்டில் வச்சு வளர்த்துட்டிங்கன்னா இன்டோர் பிளான்ஸை லைக் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் தாங்க எவ்வளோ உயிர்கள் இந்த ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போயிருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செடிகளை நடவு செய்வோம் வீட்டுக்குள்ளார தோட்டம் வைப்போம் வீட்டு தோட்டம் அமைப்போம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே சின்ன சின்னதாக இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸையும் க்ரோ பண்ண போகிறோம் தண்ணியில் எப்படி குரோ பண்ணுறது அப்படின்னா தண்ணியில் வைக்கிறதுக்கு ஒரு ஒரே ஒரு கணப்பகுதி மட்டும் இருந்தாவே போதுங்க இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்குள்ளார வச்சிடணும் இது சிம்பிள் மெத்தட் தானேப்பா இது தெரியாமல் இருக்கீங்களே இது எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த மெத்தட் கூட தெரியாமல் நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க மணி பிளான்ட் எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ அந்த ஒருத்தருக்காகவாவது நம்ம சேனலில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த வீடியோ பதிவு ரொம்ப பெருசாக இருக்க இலைகள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பவுலில் வச்சு டைனிங் ஹாலில் வச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும் மணி பிளான்ட் ஸ்டார்டிங்கில் மணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடாது ஸோ அது வந்து ஒரு வீடியோக்காக க்ரியேட் பண்ணுது இந்த மாதிரி ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு கிடைச்சதுனாவே போதும் நம்ம எந்த ஒரு வியாதியுமே இல்லாமல் நல்லா அட்ராக்டிவாக இருப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை ஹாஸ்பிட்டல் போகலனாவே போதும் நம்மளோட காசு எல்லாமே மிச்சமாகிடும் ஸோ அப்படி மிச்சமாகிச்சுனாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவிங்ஸ்க்கு வந்துடும் ஸோ அப்படி சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மணி பிளான்ட்டு இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மணி பிளான்ட்கிறது ஏதோ ஒரு மூலயமா நம்மளுக்கு மணியை சேவிங்ஸ்க்காக எடுத்து கொடுக்கும் டைரெக்டாக செடியை வளர்த்தாவே அதுலேருந்து மணி கொடுத்துருமா என்ன மண்கலவு கொடுத்தா ரெண்டாயிரரூவா நோட்டாக வரும் சின்ன ஒரு மண்களவை கொஞ்சமாக கொடுத்துட்டோம்னா நூறுரூவா நோட்டு தான் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த செடியை வளர்க்கறதுனால நம்மளுக்கு காற்றுகள் நல்லா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும் வீட்டுக்கு லக்கி அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தாங்க நடக்கும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக நடக்கும் மணி நம்ம வீட்டில் சேரும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நே சேரும் அந்த பாசிட்டிவ் எப்போவுமே யாருமே அந்த நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணாதீங்க ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது வேணும் அப்படின்னு நினைங்க இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது எப்போவுமே பாசிட்டிவ் நம்ம வீட்டில் இருக்கிற செடி நல்லா இந்த பிளான்ட்டு நர்சரியில் போய்ட்டு வாங்கினீங்கன்னா எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொம்பு உள்ளார வச்சு அது கயிறு கட்டி வச்சிட்ருப்பாங்க நான் கேட்ட நர்சரியில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸில் சந்திப்போம் தேங்க் யூ பாய் பாய்